வான்மூஃப் என்ற ஒரு டச் சைக்கிள் கம்பெனி தங்களுடைய சைக்கிள்களை கஸ்டமருக்கு டெலிவரி அனுப்பும்போது அதை இடையில வாங்கி கொண்டு போற அந்த டெலிவரி கம்பெனிஸ் அந்த சைக்கிள் பார்சல்களை சரியா மெயின்டைன் பண்ணாததால இந்த ப்ராடக்ட்ஸ் கஸ்டமர் கிட்ட போய் சேரும்போது அது டேமேஜ் ஆகி போயிடுது. இப்படி டேமேஜ் ஆன சைக்கிள்ஸா வருதுன்ட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. இது இந்த கம்பெனிக்கு பெரிய தொல்லையா மாற ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்காக கம்பெனிக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அது என்னதுன்னா, சைக்கிள்ஸை பேக் பண்ண அந்த பாக்ஸ் மேல ஒரு எக்ஸ்பென்சிவ் டிவி இருப்பது போன்ற ஒரு இமேஜ் அதில் பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. இதனால பார்சல் உள்ளார நிஜமா டிவி தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு டெலிவரி ஏஜென்சிகள் அதை ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இப்படி பாக்ஸ் மேல அந்த டிவி இமேஜ்களை பிரிண்ட் பண்ணியிருந்ததால டெலிவரி ஆகும் போது ஆகிற டேமேஜ்ன்றது 80% குறைஞ்சு போயிடுச்சு. இப்படி ஒரு சிம்பிள் ஐடியாவால கம்பெனி தங்களோட பெரிய பிரச்சனையை ஸ்மார்ட்டா சால்வ் பண்ணியிருக்காங்க. அடுத்து, நார்மலா கம்பெனியை சக்சஸ்ஃபுல்லா நடத்துறதுக்கு பெரிய பெரிய கம்பெனிஸ்களுக்கு சிஇஓ இருப்பாங்க. இவங்க எடுக்கிற டிசிஷனை வச்சுதான் கம்பெனியோட எதிர்காலமும் இருக்கும். இப்படி இது போன்ற சிஇஓக்களை பதவியில வைக்கும் போது அந்த நபரோட புத்திசாலித்தனம் கம்பெனியை நடத்துற சாமர்த்தியம்ட்டு இது எல்லாத்தையும் பார்த்து சிஇஓவை செலக்ட் பண்றாங்க. ஆனா சீனாவை சேர்ந்த நெட்ராகன் என்ற வெப்சாப்ட் மொபைல் கேமிங் கம்பெனி டாங்கியூ என்ற ஒரு ஹியூமனாய்டு ரோபோட்டை சிஇஓவா நியமிச்சிருக்காங்க. இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸாக ஒர்க் பண்ற ஒரு ரோபோ. அதாவது எக்ஸிகூஷன் ஸ்பீடு அதிகப்படுத்துறது, ஒர்க் ஃபார்ம மேனேஜ் பண்றது, எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் சமமா ஒர்க் அலோகேட் பண்றது வர இது எல்லாத்தையும் இந்த ரோபோ செஞ்சு கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இது ரியல் டைம் டேட்டா ஹப்பாக அனலிட்டிக் டூல்ஸாக கூட இது ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. விரைவில் பல ஜாபுகளில் ரோபோக்களை ரீப்ளேஸ் பண்ண போறதா கூட கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் சிஇஓ ஜாப்ல கூட இப்போ ரோபோவை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படி உலக அளவில் முதல் முறையாக கொண்டு வரப்பட்ட ரோபோ சிஇஓ இதுதான். 2017 கூட அலிபாபா ஃபவுண்டரான ஜாக்மா இன்னும் 30 வருஷங்களில் டைம் மேக்சினோடைய கவர் பேஜில் பெஸ்ட் சிஇஓவாக ஒரு ரோபோ தான் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தார். ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது உண்மையாகுமோ அப்படின்னு நமக்கு தோணுது. அடுத்து இங்க தெரிகிற ஒரு பேரு துங்குநாத் சதுர்வேதி. இவர் ஒரு லாயர். இவரு தனக்கு தொடர்புடைய ஒரு கேஸுக்காக கடந்த 22 வருஷமா நியாயத்துக்காக போராடி இருக்காரு. 22 வருஷமா நடக்குதுன்னா இது ஏதோ ஒரு பெரிய கேஸ் போல் இருக்குன்னு நமக்கு தோணும் இல்லையா? ஆனா இவரு இத்தனை வருஷமா கோர்ட்ல அலைஞ்சது வெறும் 20 ரூபாய்க்காகத்தான். சரி, இந்த ஸ்டோரி என்னன்னு இப்ப பாப்போம். 1999 இவர் ட்ரெயின்ல டிராவல் பண்றதுக்காக டிக்கெட் வாங்கின போது அங்க டிக்கெட் கொடுக்கிறவர் 70 ரூபாய் வாங்குறதுக்கு பதிலாக 90 ரூபாய் இவர்கிட்ட வாங்கிட்டாரு. எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்குறத தெரிஞ்சுக்கிட்ட சதுர்வேதி அவர்கள் உடனே 20 ரூபாவை திருப்பி கொடுக்கும்படி கேட்டிருக்காரு. ஆனா கிளர்க் அந்த பணத்தை திருப்பி கொடுக்காததால ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. ஆனா அதனால எந்த யூஸும் இல்ல. இதனால இவர் அந்த டிக்கெட் புக்கிங் கிளர்க்கு மீதும் அது போல நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே டிபார்ட்மெண்ட் மீதும் கன்சூமர் கோர்ட்ல கேஸ் போட்டாரு. இப்படி அந்த 20 ரூபாய்க்காக போடப்பட்ட கேஸ் கிட்டத்தட்ட 22 வருஷமா நடந்துட்டு இருந்துச்சு. இந்த டைம்ல இதுக்காக இவர் கிட்டத்தட்ட 120 முறை கோர்ட்டுக்கு ஆஜராகி அலைஞ்சிருந்தாரு. இதுல சில 1000 ரூபாய்க்கள் வரை இந்த கேஸுக்கு செலவு பண்ணியிருந்தாரு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இதெல்லாம் டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனா அவர் இதுல பின்வாங்கவே இல்லை. ஏன்னா இதை பணத்துக்காக தான் பண்ணலன்னோ அநீதியை எதிர்த்து கேட்பது நமது உரிமைன்னும் அதே போல இந்தியால நீதித்துறை எவ்வளவு ஸ்லோவா இருக்குதுன்னு மக்களுக்கு தெரியப்படுத்தவும் தான் இதை செய்யறதா சொன்னார். இப்படி இத்தனை வருஷமா கேஸ் நடத்திட்ட பிறகு 2022 கோர்ட் சதுர்வேதி அவர்களுக்கு ஆதரவா தீர்ப்பு அளிச்சிருந்தாங்க. அதன்படி ரயில்வே டிபார்ட்மெண்ட்காரங்க அந்த டிக்கெட் புக்கிங் கிளர்க்கு 15,000 ரூபாய் வரைக்கும் ஃபைன் போட்டாங்க. அது போல கொடுக்க வேண்டிய 20 ரூபாய்க்கு 1999 2022 வரைக்கும் 12% வட்டி போட்டு எவ்வளவு அமௌண்ட் வருதோ அதை வட்டியோட 30 நாளுக்குள்ளார அவருக்கு திருப்பி கொடுக்கணும்னு தீர்ப்பளிச்சிருந்தாங்க. அதோட அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கேஸால தான் அனுபவிச்ச மனவேதனையோடு இதை ஒப்பிடும்போது தனக்கு கொடுக்கப்பட்ட இழப்பீடும் தீர்ப்பும் ரொம்ப குறைவானதுன்னு சொன்னார். இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கடைசி வர விடாம போராடணும் என்ற இவருடைய செயல் பலருக்கும் இன்ஸ்பைரிங்க சொல்றாங்க. இதை புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நமக்கு ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதியான சம்பளம் வருதுன்னு வச்சுப்போம். அப்படி வந்த சேலரி மொத்தத்தையும் 20ஆம் தேதிக்குள்ளாரியே நீங்கள் செலவழித்து முடிச்சிட்டிங்கன்னா அந்த டேட்டை தான் ஓவர் ஷூட் டேன்னு சொல்லுவோம். பிறகு அதுக்கப்புறம் வர நாட்களில் கடனை வாங்கி அந்த காலத்தை ஓட்டுற நிலமை வந்துடும். சேம் அதே போல தான் நம்ம பூமியில் ஒவ்வொரு வருஷமும் ரீஜென்ரேட் ஆகிற ரிசோர்ஸுகளை அந்த வருஷம் முடியறதுக்கு முன்னாடியே நம்ம யூஸ் பண்ணி தீர்த்துறோம். இப்படி ஒவ்வொரு வருஷமும் அந்த வளங்களை நம்ம முழுமையாக யூஸ் பண்ணி தீர்த்துறோம்ல, அதனால தான் எர்த் ஓவர் ஷூட் டேன்னு சொல்கிறோம். இந்த டே ஒவ்வொரு வருஷமும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இதை குளோபல் ஃபுட் பிரிண்ட் நெட்வொர்க்காக கடைபிடிச்சிட்டு வராங்க. 2022 இந்த எர்த் ஓவர் ஷூட் டே ஜூலை 28ஆம் தேதியோட முடிஞ்சிருச்சு. அப்படின்னா ஜூலை 28ஆம் தேதியோட இந்த வருஷத்துக்கான நம்ம பூமியில நம்ம நேச்சர் கொடுத்த ரிசோர்ஸை நம்ம யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அப்ப இந்த வருஷத்துல அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண போற ரிசோர்ஸ் எல்லாம் அடுத்து வரக்கூடிய வருஷங்களுக்காக ஒதுக்கப்பட்ட ரிசோர்ஸை தான் நம்ம கடன் வாங்கி யூஸ் பண்ற மாதிரி இப்ப பண்ணிட்டு இருக்கோம். அதாவது அடுத்த வருஷத்துக்கு உரியதையும் இந்த வருஷத்திலேயே சேர்த்து யூஸ் பண்றதா இருக்கும். அதன்படி இந்த எர்த் ஓவர் ஷூட் டேன்றது ஒரு வருஷத்துல எவ்வளவு கடைசியா வருதோ அந்த அளவுக்கு இந்த பூமியில உள்ள
இயற்கை வளங்களை நம்ம பாதுகாப்பா யூஸ் பண்ணிட்டு வரோம்னு அர்த்தம். ஆனா இப்போ இந்த ஓவர் ஷூட்ன்றது ரொம்ப சீக்கிரமாவே வந்துருச்சு. இப்ப இதுல இருக்கிற இமேஜ் நீங்க பாத்தீங்கன்னா 1971 எர்த் ஓவர் ஷூட் டேன்றது December 25 வந்துச்சு. அப்படின்னா அப்ப பூமியில இருந்த வளங்களை இயர் எண்டிங் வரை யூஸ் பண்ணிருந்தோம். ஆனா நாம இப்ப டெவலப்மெண்ட்ன்ற பேர்ல இந்த பூமியில இருக்கக்கூடிய ரிசோர்ஸ்களை கணக்கு வழக்கு இல்லாம யூஸ் பண்றதால அது குறைஞ்சிக்கிட்டே வருது. 2022 எல்லாம் பாத்தீங்கன்னா July 28 அது எல்லாத்தையும் நம்ம தீர்த்துட்டோம். இப்படியே போன இந்த எர்த் ஓவர் ஷூட் டேன்றது மார்ச் மாசத்துக்கு வந்தாலும் வந்துடும். அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு இந்த இயற்கையை காலி பண்றோம்ன்றத புரிஞ்சுக்கணும். அடுத்து உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஒரு பேங்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். 1944 தற்போது பர்மால இருக்கக்கூடிய ரங்கூன் என்ற பகுதியில ஆசாத் ஹிந்த் பேங்க், அதாவது பேங்க் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் என்ற பெயர்ல ஒரு பேங்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. இந்திய விடுதலை போராட்டத்திற்கு உதவி செய்யும் வகையில உலகத்துல பல பகுதிகளில இருந்து வரக்கூடிய டொனேஷன் ஃபண்ட்ஸ்களை மேனேஜ் பண்றதுக்காக அவர் இந்த பேங்கை ஸ்டார்ட் பண்ணாரு. அதுல ஒரு பகுதியா இதுக்குன்னே தனியா கரன்சி நோட்டுகளை கூட பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த நோட்டுகள்ல இருக்கக்கூடிய நேதாஜி போட்டோஸ்களை நீங்களே பார்க்கலாம். இதுல 5, 10, 100, 500, 1,000 வரை அந்த மதிப்பீடுகள்ல கரன்சிகள் இருந்துச்சு. இந்த கரன்சி நோட்டுகளை பிராமிஸ் நோட்டுகளாக பிரிண்ட் அடிக்கப்பட்டிருந்துச்சு. அதே போல இந்த நோட்டுகள்ல ஒரு பக்கம் மட்டும் தான் பிரிண்ட் அடிக்கப்பட்டிருந்துச்சு. அதே போல இந்த நோட்டுகள்ல ரூபாய் என்ற பதம் இருக்காது. அதுக்கு பதில் குட் விஷஸாக கவுண்ட் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம்பிளா 100 குட் விஷஸ், 1,000 குட் விஷஸ்னு இந்த மாதிரி. அடுத்து நெதர்லாந்துல 115 அடி உயரத்துல ஆரஞ்சு கலர்ல ஒரு பெரிய மனித பொம்மை இருந்துகிட்டு இருக்கு. இது என்னதுன்னா கார்பஸ் என்கிற மியூசியம் தான். அது இதுல மேல அந்த தலைப்பகுதியில
பார்ட்ஸும் எப்படி ஒர்க் பண்ணணும்னும் பல்வேறு உறுப்புகள் ஒன்றுக்கொன்று எப்படி இணைஞ்சு செயல்படுதுன்னும் பாடியை ஹெல்த்தியாக பார்த்துக்கிறதுக்காக நம்ம என்ன விஷயங்கள் பண்ணணும்ட்டு இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நாம இதுக்குள்ளார டிராவல் பண்ணி தெரிஞ்சிக்க முடியும். நம்ம உடம்பு எப்படி ஒர்க் பண்ணுதுன்றது நமக்கு புரியுற விதமா சவுண்ட்ஸ் 5D எஃபெக்ட்ஸோட லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மியூசியம் ரொம்ப ஃபேமஸ். இதுக்குள்ளார போகணும்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க சீட் ரிசர்வேஷன் பண்ணிக்கணும். இதுல மேல இருந்து கீழே வரைக்கும் ஜேர்னி பண்றதுக்கு சுமார் ஒரு மணி நேரம் வரைக்கும் டைம் தேவைப்படும். இந்த மியூசியத்தை சுத்தி பார்த்தோம்னா நம்ம பாடி முழுக்க ஒரு டூர் போனது போல ஒரு ஃபீல் கிடைக்கும். அது போல நம்ம பாடி எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை கூட நம்ம கிளியரா தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து இங்கிலாந்தை சேர்ந்த ஜாசன் அண்ட் ஜென்னி என்ற கணவன் மனைவி எங்கேயாவது ஃபாரின் ட்ரிப்பு போனாங்கன்னா அந்த சிட்டியில் உள்ள மக்கள் இவங்களை ஒரு பயத்தோட பாக்குறாங்க. எதனாலன்னு தெரியுமா? இவங்க 2001 ஹாலிடேவை என்ஜாய் பண்றதுக்காக நியூயார்க் போனாங்க. அப்ப அதே டைம்ல வேர்ல்டு ட்ரேட் சென்டர் மீது அட்டாக் நடத்தப்பட்டு அது இடிஞ்சு தரமட்டமாகிடுச்சு. அப்ப கிட்டத்தட்ட 3000 மேற்பட்டவர் இறந்து போயிட்டாங்க. ஆனா இவங்க அங்க எப்படியோ சேஃபா தப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2005 திரும்பவும் ஹாலிடே என்ஜாய் பண்ணலான்ட்டு லண்டன் போனாங்க. அங்க 4 சூசைட் பாம்பர்ஸ் அண்டர் கிரவுண்ட் நெட்வொர்க் ஏரியால போயிட்டு பாம வெடிக்க வச்சு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த சம்பவத்துல கூட பலர் செத்து போயிட்டாங்க. ஆனா அதுலயும் இந்த கப்பல் எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. அதோட 2008 ஹாலிடேவை என்ஜாய் பண்ணலான்ட்டு மும்பை வந்தாங்க. சரியா அதே டைம்ல தாஜ் ஹோட்டல்ல தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணாங்க. அதுலயும் இந்த கப்பல் எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. இப்படி இவங்க எங்க போனாலும் அந்த இடத்துல எல்லாம் தீவிரவாத தாக்குதல் நடந்துகிட்டே இருந்துச்சு. அந்த தாக்குதல்கள் இருந்து இவங்க தப்பிச்சதால அவங்கள பலர் லக்கி கப்பல்னு சொல்றாங்க. அதே நேரம் இவங்க போன ஒவ்வொரு இடத்துலயுமே தாக்குதல் நடந்ததால சிலர் இவங்களை அன்லக்கி கப்பல்னு சொல்றாங்க. அதன்படி இவங்க எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் இன்டர்வியூஸ் கொடுத்திருந்தாலும் இவங்க போட்டோஸை வெளியிடல. அடுத்து ஜப்பான்ல அஷாகி ரியோக்கன் என்ற ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டல்ல ஒரு நைட் தங்கறதுக்கு வெறும் $1 மட்டும் தான் சார்ஜ் பண்றாங்க. அப்படின்னா ₹80 இருக்கும். சரி, இவ்வளவு கம்மி அமௌண்ட்டுக்கு ஹோட்டல் எப்படி ரூம் கொடுக்கறாங்கன்ட்டு உங்களுக்கு டவுட் வருது இல்லையா? ஆனா இதுல ஒரு ரூல்ஸும் போட்டிருக்காங்க. அது என்னதுன்னா, இந்த ஹோட்டலுக்கு போன பிறகு அந்த ரூம்ல நாம என்ன பண்ணிட்டு இருக்கோன்றத யூடியூப்ல கண்டினியூஸா லைவ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி வெறும் வீடியோ மட்டும் தான் லைவ்ல போடுவாங்க, ஆடியோ அதுல கேட்காது. சோ இதனால ரூம்ல இருக்கிறவங்க பேசிக்கிறது, போன் கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் பிரைவசியை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் கெஸ்ட் விருப்பப்பட்டாங்கன்னா ஆடியோவா ஆன் பண்ணிக்க முடியும். அதே போல வாஷ் ரூம்ல எந்தவித கேமராக்களும் இருக்காது. நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டை கூட ஆஃப் பண்ணிக்கலாம். இப்படி யூடியூப் மூலமா தங்களுடைய ஹோட்டலை ப்ரொமோட் பண்றதுக்காகவும் அதே போல இந்த லைவ் வீடியோ பாக்குறதால யூடியூப் மூலமா எக்ஸ்ட்ரா இன்கம் வருதுன்ட்டு இந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து நம்ம சயின்ஸ்ல அதிகமா ஹார்ஸ் பவர் பத்தி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஹார்ஸ் பவர்ன்றது என்ஜினோட பவரை கணக்கு பண்ற ஒரு யூனிட். இப்படி இந்த ஹார்ஸ் பவர் என்ற வேர்ட் அதிகமா நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம் இல்லையா? ஆனா இந்த ஹார்ஸுக்கு இந்த ஹார்ஸ் பவர் எவ்வளவு இருக்கும்னு தெரியுமா? அது 15 ஹார்ஸ் பவர். அதுவே ஒரு மனுஷன் 1.2 ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்றாரு. அதே போல ஒரு புலிக்கு 430 ஹார்ஸ் பவர், யானைக்கு 700 ஹார்ஸ் பவர் வரைக்கும் இருக்குது. அடுத்து இறுதியா 1947 February 3 கனடாவில் யுக்கான் டெரிட்டரியில பனிப்பொழிவு அதிகமா இருந்துட்டு இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னா வாட்டர் 0°C போய் பனி கட்டி ஆகிடுச்சு. அது போல அன்னைக்கு அங்க -63°C வரைக்கும் வெப்பநிலை குறைஞ்சு போயிடுச்சு. கனடா வரலாற்றிலேயே மோஸ்ட் கோல்டஸ்ட் டேனா அதுதான். அந்த அளவுக்கு குளிர்ல அன்னைக்கு 6 கூட பனி கட்டியா உறைஞ்சு போயிடுச்சு. ஒரு பாட்டில இருந்து சுடு தண்ணியை எடுத்து வெளியே தெளிச்சோம்னா அது கீழே விழும்போது பனி கட்டியா போய் விழுந்துடுது. அந்த அளவுக்கு குளிர்ல நாம சுவாசிக்கும் போது வருகிற ஈரப்பதம் கூட மூடு பனி போல மாறி மூக்குல இருந்து காற்று ஒயிட் டஸ்ட் போல பவுடர் போல வெளியேற ஆரம்பிச்சிடுச்சு.
அது மட்டும் இல்ல, இந்த சவுண்ட்ன்றது வெயில் காத்துல அப்படியே ஃபாஸ்டா டிராவல் ஆகி டக்குன்னு போயிடும். ஆனா குளிர் காத்துல பார்த்தோம்னா சவுண்ட் ரொம்ப தூரம் வரைக்கும் பொறுமையா டிராவல் ஆகிட்டு இருக்கும். எதனாலனா குளிர் காத்துல இந்த ஏர் மோலிகூல்ஸ் பக்கத்துல பக்கத்துல இருக்கிறதால டென்சிட்டி ரொம்ப அதிகமாகறதால சவுண்ட் அதிக டிஸ்டன்ஸ் வரை டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படி அந்த -63 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில ஊர்ல மக்கள் பேசிக்கிற சத்தங்கள், நாய் குறைக்கிற சத்தம் எல்லாம் எங்கேயோ 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கிற மக்கள் கிட்ட கூட ஏதோ பக்கத்துல இருந்து பேசுவது போல கேட்டுட்டு இருக்குது. அப்படின்னா அங்க டெம்பரேச்சர் எவ்வளவு கம்மியா இருக்கும் நினைச்சு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நான் நம்பறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் அப்லோட் ஆனது உங்க நோட்டிபிகேஷன்ல வந்து தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.